அறிக்கை வெளியானுச்சு. வெளியானா பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கு எதை கற்றுக் கொடுத்துட்டோ அதை அதை விட தேர்ந்த ஒருத்தன் பரபரப்பா தேர்தலுக்கு எடுத்து மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே வந்தாங்க எல்லா பேஸ்புக்லயும். மன் கி பாத்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம பிரதமர் பேசியிருந்தார் அஞ்சு வருஷமா தொடர்ச்சியா மனதின் குரல் அப்படின்னு ரேடியோவில். அன்னைக்கு அவன் தேர்தல் அறிக்கை வெளியாகுது, யாரோ நம்மால் ஒருத்தன் மன் கி பாத்தவன் எம்ஓஎன் கேஇஓ குரங்கு இருக்குல்ல மன் கி பாத்னு ஆக்கி அதனால நாங்க குரங்குக்கு புனர்வாழ்வு மையம் அமைப்போம் அப்படின்னு அவர்கள் அறிக்கை போல ஒருத்தன் போட்டுட்டான். போட்டுட்டா இது நக்கல்ல நமக்கு புரிய எதிரணியில ஆதரிக்கிற பாரதிய ஜனதா இருக்கிறாங்கல்ல, ஆமா குரங்குக்கெல்லாம் வேண்டாமா புனர்வாழ்வையும், இதை சொன்ன மோடி வாங்குன்னு அதை பத்து பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே. ஏன்னா இதை போன்ற கிறுக்குத்தனம் பலவற்றை செய்தவர்கள், அதனால் இதையும் செய்யக்கூடும் இந்த நாடு நம்ம இடத்துக்கு வந்துருச்சு. எவன் கத்தி எடுத்தாலும் அவன் கத்தியாலே சாவாங்கிறதுதான் உலக வழக்கம். பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இப்ப அந்த பொய்யினாலே வீழ போகுது. இந்த நாடு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு அண்ணன் தோழர் சொல்லிட்டு இருந்தாங்க பண மதிப்புள்ள நடவடிக்கை. இன்னைக்கு எந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது எந்த அண்ணா கூட்டணிகளுக்கு அண்ணாதிமுக வாக்களாவது நாங்க ஒரு சாதனை பண்ணிருக்கோம், 500 ரூபா நோட்டை 1000 ரூபா நோட்டை செல்லாம வாங்கியிருக்கோம், அதை எங்களுடைய சாதனை சொல்லணும்ல, ஒருத்தர் கூட அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. காரணம் அது சாதனை இல்லை, அதனால இந்த நாடு அடைஞ்ச துன்பம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இந்த தொகுதி நிற்கிற வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளர் என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாங்க வந்து இந்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே ஜிஎஸ்டியை வந்து சீர்படுத்தி 5 விழுக்காடு 5% ஆக்குவோம்னு சொல்றாரு. சிறு குறு தொழில்கள் வளர்வதற்கு அவங்களுக்கு நல்லா தெரியுது. மான்செஸ்டர்னு சொல்லப்பட்ட கோயம்புத்தூர், குட்டி ஜப்பான்னு சொல்லப்பட்ட கோயம்புத்தூர் நட்டு தடுமாறி நிக்கிறது. அவர்களுக்கு என்ன நம்பிக்கைனா கோயம்புத்தூர்ல தான் நம்ம கிட்டத்தட்ட 100,000 வாங்கியிருக்கோமே, ஏற்கனவே முதல்ல வந்திருக்கோமே, மீண்டும் வந்துட முடியும்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இவருக்கு ஆள் யாருன்னு தெரியாம ஓட்டு போட்டாங்க கோயம்புத்தூர் மக்கள். இப்பதானே உங்களை 5 வருஷம் நிலையை நிக்க வச்சு பாத்துருக்காங்க, இப்பதானே கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க எவ்வளவு மத துவேசத்தை நாட்டுக்குள்ள பரப்புவீங்க, சிறுபான்மையினருக்கு எவ்வளவு அச்சு கொடுப்பீங்க. அதனாலதான் திருப்பி திருப்பி என்ன கூப்பிடுறான், இந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, சிறுபான்மையினர் ஓட்டு போட போறவங்களே தெரிஞ்சு போச்சு, அதனால இந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. நான் சொல்றேன், இந்துக்கள் எல்லாம் சுயமரியாதையோட வாழும் நினைச்சிக்கிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, மறந்து பாரதிய ஜனதா ஓட்டு போடுறாங்க. ஏன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொழுதும் உங்களிடம் மேல தூக்கவே மாட்டோம். யோகியா ஆட்சி எல்லாத்தையும் ஒருத்தர் உத்தரப்பிரதேச சொல்றாரு, பெண்களால் சுயமாக சிந்தித்து செயல்பட முடியாதுங்கிறாரு ஆயிரத்தினர். இவர்கள் வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்துக்கள்லாம் வாங்க அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா அவனை புரிஞ்சுக்கணும், சங்கராச்சாரிக்கு சமமாக எப்பொழுதும் சுப்பிரமணிய சாமி உட்காருவாரு, பொன்ராதாகிருஷ்ணன் உட்காரவே முடியாது, பொன்ராதாகிருஷ்ணன் தலையெல்லாம் உட்காரணும். ஏன்பா ரெண்டு பேரும் ஒன்று நடப்பானா, அது ஒத்துக்கவே மாட்டான். தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பொழுதும் நிர்மலா சீதாராமன் ஆகவே முடியாது. இனிமே அவர் ஆட்சிக்கு வந்தோம் என்ன செய்யுமா, பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களோடு கலந்து பேசி ஜிஎஸ்டி வரி சீரமைக்கப்படுமா, இதை யார் சொல்லணும்னா எதிர்கட்சி சொல்லணும். இந்த வாக்குறுதியை நீங்க தானே இருந்து 5 வருஷமா இருந்து நீங்க சாதனை சொல்லி போட்டு கேட்பீங்களா, அதை விட்டு இப்போ நீங்க வாக்குறுதி கொடுத்துருவீங்க எல்லாருக்கும் மறுபடியும் நாங்கள் இதை செய்வோம்னு. சிபி ராதாகிருஷ்ணன் தெரியாதா இந்த கோயம்புத்தூர் இவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சுன்னு, இந்த 5% வரி அப்போ ஒழுங்குபடுத்த மாட்டாரா, மறுபடியும் இவரை கொண்டு வந்தா ஒழுங்குபடுத்துவாரா, சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்ததுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் எந்த தொலைக்காட்சி விவாதத்துக்கு போனாலும் ஒரு காவி சட்டையை போட்டுட்டு தான் வருவார், எப்பொழுதும் ஒரு காவி சட்டையோட தான் இருப்பார் அவர். ஆனா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே காவி சட்டையை மடிச்சு உள்ள வச்சுட்டு வெள்ளச்சட்டையை மடிக்கிட்டு ரோட்ல இறங்கி வந்து கேட்கறாரு, எதுக்காக அவர் அந்த காவி சட்டையை வச்சிருக்காருன்னா, மீண்டும் ஜெயித்து வந்தோடனே உங்களுக்கெல்லாம் மாற்றுறதுக்காக வச்சிருக்காரு அவரு. அவர்கள் விரும்புவது அவர் போடுவதற்கு இல்ல, எய்தாம்பர்களும் சேர்த்து போடுறதுக்கு. அதனால அப்பா நீ கிளம்பு, நாங்க ஒரு சட்டம் வச்சிருக்கோம் போட்டுக்கிறோம், எங்களுக்கு யாரு வேலை செய்வான்னு தெரியும் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு பி ஆர் நடராஜன் அவர்களை அறுவாள் சுத்தி நட்சத்திர சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேறுபாடு புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு, யாரு மக்களோட இருந்தாங்க. தோழர் சொன்னார் இல்லையா, எனக்கு பெரிய ஆச்சரியமா செய்தி கேள்விப்பட்ட என்னன்னா, பி ஆர் நடராஜன் அவர்கள் போய் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு, போனா அங்க மறுபக்கத்துல அவருடைய மனைவி கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமிக்கு நடந்த பாலியல் துன்பத்துக்கு நீதி கேட்டு அவங்க ஒரு இடத்து பக்கம் மனு கொடுக்க போயிருக்காங்க, கணவனும் மனைவியும் கலெக்டராக தான் சந்திச்சுக்கிறாங்கிறது ஒரு நாளிலும் பாரதிய ஜனதா கட்சியில கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா நம்ம? பாரதிய ஜனதா யார பார்த்துருக்கோம் நம்ம? போன தடவை ஹெச் ராஜா அவர்கள் எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா, எம்எல்ஏவா இருக்கும் போது அரசாங்கம் வந்து உதவியாளர் வச்சுக்கலாம், அதுக்கு பணம் கொடுக்கும்,
அந்த உதவியாளர் கொடுக்குற பணத்தை ஹெச்ராஜ் அவர்கள் தன் மனைவியின் பேரை போட்டு வாங்கிட்டாரு. இந்த புருஷன் முன்னாடி தான் பார்த்துருக்கோம் இது வரையும். உதவியாளருக்கு பணம் வந்தா கூட அது யாருக்கு போயிடக்கூடாது, கொண்டாடிக்கிட்டு அவரன் நினைக்கிற மத்தியில கணவனும் மனைவியும் பொது பிரச்சனைக்காக ஒரு களத்துல சந்திக்கிறாங்கிறத பாரதிய ஜனதா கட்சி இனி எப்பொழுதும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்ப இந்த மக்களுக்கு யாரு வேலை செய்யறா, யாரு மக்களோடு இருக்கா, அவர்களை பற்றி சிந்திப்பது தானே முக்கியம். இந்த ஆட்சி அண்ணன் வந்து கார்த்திகன் பேசிட்டு இருக்கும் பொழுது அண்ணதிமுக பத்தி பேசினாரு. நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக தமிழகம் பூரா சுத்தி வர்றேன் எல்லா சிறு கிராமங்களுக்கும். எடப்பாடி பழனிசாமியின் பேரை சொன்ன உடனே பொதுமக்கள் மொத்த பேரும் ஒரு புன்னகையோடு சிரிக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முதலமைச்சர் பதவி இப்படி சிரிப்பா சிரிச்சது என்பது எடப்பாடி பழனிசாமி காலத்துல மட்டும்தான். அவர் எதற்காவது வந்து எதுக்காவது பதில் சொல்றாரு பாத்தீங்களா, எதை பத்தி அவர் கவலை கிடையாது. ஒரு நாட்டுல நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்க, நீ வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டாம், நல்ல திட்டம் கொண்டு வர வேண்டாம், பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டாம், நாட்டின் குடிமக்களாக இருக்க பெண்களுக்கு ஒரு கேடு நடக்குது பொள்ளாச்சியில, அது எத்தனை பெண்கள் எத்தனை ஆயிரம் வீடியோ எவ்வளவு தெரியல, அதற்கு கூட ஒரு முதலமைச்சர் பற்பசை விளம்பரம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அருவறுக்கத்தக்க ஆட்சி இல்லையா? அதுக்கு துடிச்சிருக்க வேண்டாமா? சம்பந்தப்பட்டவன் ஆளுங்கட்சி இவங்க சொல்ல, எதிர்கட்சி அவங்க சொல்ல, இதுவா முக்கியம்? எந்த கட்சியா இருந்தா என்ன, அந்த கேவலத்தை பண்ணவனை துரத்தி துரத்தி அடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேண்டாமா? ஒரு முதலமைச்சரின் முதல் கடமை இல்லையா? அதை நம்பித்தானே இருக்கும். ஆனா அவர் அதையும் பத்தியும் சொல்லாம பேசாம யாரை கூப்பிடுற விசாரணைக்கு அந்த உண்மையை சொன்ன நக்கீரன் பத்திரிகையின் ஆசிரியர் கோபால திரும்ப திரும்ப விசாரணை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கூப்பிடுறானா, அதை விட்டு விட்டு உண்மையை சொன்ன கோபால திரும்பி திரும்பி கூப்பிட்டே இருப்பீங்களா? அது மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த உண்மையை வேற யாரும் எழுதாத, கோபால் மீசக்காரன் பொழச்சுக்குவான், தாக்கு பிடிப்பான், நீ எல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டே பாத்துக்க அப்படின்னு மற்ற பத்திரிகையாளர்களை மிரட்டுவதற்காக இந்த வேலையை தொடர்ந்து செய்யறாங்க. அப்ப இவ்வளவு மோசமான ஆட்சியாக ஒன்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி தொடர்ந்து சொன்னாங்கல்ல சௌக்கிதார்னு சொல்றாருன்னு, நம்ம பிரதம மந்திரி உள்ள போகும்போது பிரமாதமாக படியெல்லாம் முத்த கொண்டு உள்ள போனாரு, பல்வேறு 1000 கணக்கில் செலவுல கோட்டு போட்டாரு, 5 வருஷம் ஊர் ஊரா சுத்தினாரு. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த வேலையை அவரே தான் பார்த்தாரு. ஒரு நாடு வெளிநாட்டுல போய் ஒப்பந்தம் போட்டா வெளியுறவுத்துறை அமைச்சர் போகணும், அதுதான் அமைச்சர் வந்திருக்கோம், அதுக்கு இவரே போனாரு. ராணுவ மந்திரியும் ஒருத்தர் இருந்தாங்க, ஆனா இவரே தான் கொண்டு போட்ட கதை வெளியேன்னு சொன்னாரு. இவரே தான் வந்து பண மதிப்பிழப்ப சொன்னாரு, எல்லாத்தையும் இவரே தான் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இத்தனை 1000த்துக்கு கோட்டு போட்டவரு இப்ப தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே வெளியே வந்து எல்லா கோட்டையும் கழட்டிட்டு வாட்ச்மேன் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு நான் இந்த நாட்டின் காவலாளி சவுக்கி தருங்கிறார். என்னப்பா இவ்வளவு நாள் 1000 கணக்கில் செலவு பண்ணி 1000 லட்சத்துல போட்டு போட்டீங்க, இப்ப வந்து ஏன் வாட்ச்மேன் ட்ரெஸ் போறீங்கன்னு கேட்டா சொல்வதற்கு இங்க வேற எந்த சாதனையும் இல்லை. திரும்ப திரும்ப அவர்கள் சொல்வது என்ன சொல்றாங்க, மோடி அவர்கள் இல்லாட்டினா இந்தியா பாதுகாப்பா இருக்காது, மோடி இல்லாட்டினா இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மோடி இல்லாம தானே மோடியின் மனைவி 35 வருஷமா இருக்காங்க, சவுதி மத்தன இருக்காங்க, அந்த அம்மா ரொம்ப நிம்மதியாக இருக்க காரணம் மோடி கூட இல்லைங்கிறது தான். அப்ப நம்ம நாடும் நிம்மதியாக இருக்கணும்னா மோடி நம்ம கூட இருக்கக்கூடாது. நம்ம வரட்சும் பூரா கோபேக் மோடி சொல்றது முக்கியம் இல்லை, இந்த தேர்தலில் சொல்றதுதான் முக்கியம். கோபேக் மோடின்னு எப்பவுமே கோபேக் மோடி கோபேக் மோடி சொன்னோம், இந்த தேர்தலில் சொல்லுவோம் எல்லாரும் கோபேக் மோடின்னு. திரு தோழர் நடராஜன் அவர்கள் வந்து இந்த திமுக தலைமையிலான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி வந்து அனைத்து தொகுதிகளும் வெல்லும் வெல்ல வேண்டும் என்று விருப்பம் தொடர்ச்சியாக மக்களை பார்க்கும்போது அது நிரூபணமாகிறது. அதுல குறிப்பா பி.ஆர். நடராஜன் அவர்கள் வெல்ல வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னா, நடராஜன் கொடுத்த வாக்குறுதியிலே ரொம்ப சிறந்த வாக்குறுதின்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூருக்கே விடுதலை தர போற வாக்குறுதி, தொழில் மேம்படும், தொழிலாளர்கள் நலன் வருவார்கள். தோழர் நடராஜன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல வைக்க வேண்டும். ஏன்னா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா மக்களுக்காக உழைக்கிற ஒரு பக்கம் நிக்கிறாங்கன்னு நினைக்கணும்ல இல்லையா? காவிச்சட்டை போட்ட ஆள் பக்கம் இல்லை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏதோ இடத்துல வந்துடலாம் போல, வரவே முடியாதுன்னு சொல்வது முக்கியம். அதனால நீங்கள் எல்லோரும் அறிவாள் சுத்தியல் நட்சத்திரத்தில் வாக்களித்து தோழர் நடராஜன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல வைக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.